ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஸோ ஹலோ எவ்ரிவன், ஹலோ நண்பர்களே, ஹலோ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஃபன்னியான ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் தான் இப்போ வந்து நீ டிஃப்ரெண்ட்டான இடத்துல நின்றுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து பச்சை தண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு காலையில் போயிட்டு அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வந்தாங்க. அண்ட் எங்கள் அக்கா வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே ஸ்டில் அவரோட ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் தான், அதாவது இன்றைக்கி வந்து கடைக்குட்டி தான் வீட்டிலேருந்து சமைக்கணும். ஸோ அதனால் கடைக்குட்டி சமையல் வீடியோக்களை பொறுத்து முன்னாடி யார் யாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ தட் அப்புறம் எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நண்பா அண்ட் நண்பி. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன எப்படி என்னென்னலாம் சமைக்க போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு சமைக்க போகிறோன்றது கிளியராக பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். வெல், நான் வந்து வீடியோ பண்ணுறது, அதாவது இது வந்து யூடியூப்பில் போடுறதுக்காக தான் இவ்வளோலாம் கிச்சனை நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா ஸ்டைலாக வச்சுருக்கேன். இல்லைனா கிச்சனோட இந்த நிலைமையே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னதுன்னா மஞ்சள் பவுடர், டர்மரிக் பவுடர், செகண்ட் வந்து கரம் மசாலா, தேர்ட் வந்து ஆனியன் பார்த்தாலே தெரியவங்களுக்கு, ஃபோர்த்து வந்து அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுறது எல்லா சாப்பாட்டுக்கும் பெப்பர், ஃபிஃப்த்து வந்து கொத்தமல்லி கொரியாண்டர், சிக்ஸ்த்து வந்து மின்ட், எப்படி சொல்கிறது, துளசி, அண்ட் சிக்ஸ்த்து வந்து பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி, அண்ட் லாஸ்ட் இது வந்து இன்க்ரீடியன்ட் இல்லை, இதுதான் மெயின் பொருளே, நாலு முட்டை எடுத்திருக்கேன் அண்ட் ப்ளஸ் ஒரு பவுல் சால்ட். லெட்ஸ் நாட் வேஸ்ட் மோர் டைம், நம்ம வந்து நம்மளோட மிக்சர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, முட்டையை எடுத்து இந்த மாதிரி கத்தி வச்சு டப்ப 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 டப்பன்னு அடிக்கணும். அடிச்சுட்டு இப்படி ஊற்றிடணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நாலு முட்டையை உடைக்கணும். நம்ம நாலு முட்டையும் உடச்சாச்சு ஃபைனலி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட ஆரம்பிக்கலாம். மஞ்சள் பவுடர் அப்படியே பரபர பர 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 பரன்னு ஃபஸ்ட் போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அப்படியே பர 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 பரன்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் அப்படியே பர 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 பரன்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகே, பச்சை மிளகா அப்படியே பர 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 பரன், இல்லைங்க இது கொஞ்சம் பாக்கி வச்சுட்டேன். வீடியோ எடுக்கிறது எங்கள் அம்மா தான், ஸோ தயவு செய்து டோன்ட் மைண்ட் இட். எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு வேலை வைக்கல, வீடியோ தான் எடுக்க சொல்கிறேன். அப்படியே நம்ம வந்து இப்போ மின்ட் போட்டு முடிச்சாச்சா, அடுத்து வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்படியே பர 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 பர. வெல், சமைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை எல்லோரும் தயவு செய்து வாஷ் பண்ணிக்கோங்க. வெளில போயிட்டு இருந்தால் தயவு செய்து சானிடைசர் போட்டு கழுவிக்கோங்க. அண்ட் எக்காரணத்துக்கும் நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி, கையை வந்து சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணி இப்போ அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நேராக போட்டு ஸோ எல்லாம் முடிச்சாச்சு, நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பிளெண்டர் இருக்காது. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் பிளெண்டர் இருக்குது, பட் இருந்தாலும் சரி பிளெண்டர் போட்டால் லைட்டு வந்து வேலை செய்யுது, அதனால தான் வந்து நான் வந்து இந்த ஒரு பிளெண்டர் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ மெக்கானிக்கல் பிளெண்டர்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் வந்து உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு போடலைன்னா சப்பு நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து மறுபடியும் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இருக்குது இப்போதைக்கு இதே போதும். ஸோ நம்மளோட மிக்சர் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னதுன்னா பால் மில்க். ஸோ மோஸ்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ப்ராடக்ட்டு. அண்டு இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து ஒரு 50 ml கப்பில் வந்து ஊற்றிக்கலாம்.
ஊற்றியாச்சு. அண்ட் ஹாட் மில்காக இருந்தாலும் சரி, கோல்டு மில்காக இருந்தாலும் சரி, எந்த மில்காக இருந்தாலும் சரி, எல்லா மில்க்கும் ஒரே மில்க் தான், எல்லாத்தையும் ஒரே ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூடாக இருக்குமா, சூடாக இருக்கணுமா, சில்லுன்னு இருக்கணுமாலாம் தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா இது ஏன் கிடைக்கிறாலும் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இப்போ ஊற்றிடலாம். மறுபடியும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்மளோட மிக்சர் வந்து ரெடியாச்சுன்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து அதுக்கும் என்ன மன்னித்துக்கொள்வோம். மேலே என்ன பிகினர் யா, நான் ஏற்கனவே வீடியோக்கு முன்னாடி சொல்லிட்டேன் எனக்கு பச்சை தண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம்ட்டு என்னை வந்து சமைக்க சொல்லிட்டாங்க. ஓகே, வெள்ளெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலாம் பண்ண முடியாதனால. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ எம் 100% ஷுர் நம்மளோட இன்க்ரீடியன்ட் வந்து ஃபுல் மிக்சர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. கரெக்டாமா? ஆமாம், வந்து நம்மளோட குக்கிங் அதாவது மெயின் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அண்டு இது வந்து நான் வந்து என்னோட பேரண்ட்டோட உதவியால் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ பார்க்குறவங்க சின்ன பசங்களாக இருந்தால் தயவுசெய்து யாரும் உங்களோட பெரியவங்களோட துணை இல்லாமல் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. இட்ஸ் அ கைண்ட் ரிக்வஸ்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ நாம் வந்து இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆனாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணும்போது தயவுசெய்து உங்களோட பெரியவங்களோட உதவி கேட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் தயவுசெய்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இருக்கும் போது நம்ம வந்து அதுக்கு மேலே ஆயில் போட்டோம்னா வெடிக்கும். அண்ட் இட் மே காஸ் இன்ஜுரிஸ் இன் யுவர் ஃபேஸ் அண்ட் இன் யுவர் பாடி. வாட் டு டூ? அதுக்காக தான் நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட உதவி தேவை, நிச்சயமாக தேவை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோசை கரண்டி எடுக்கலாம். இந்த மாதிரி தோசை கரண்டி வேணும். அப்போ தான் உங்களால் வந்து அப்படியே பட்டுப்படாமல் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்மளோட மெயின் பொருள் அதாவது பிரெட், நான் வந்து ஹோல் வீட் பிரெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு பிரெட்டாக எடுத்து அப்படியே அந்த மாதிரி தொட்டு பட்டுப்படாமல் தொட்டு தொடாமல் அந்த மாதிரி பண்ணி இதில் வந்து நம்ம வந்து போட்டுருணும். அதுக்கப்புறம் ஒரு ஹோல் இது வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேன் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் அப்படியே சிம்மில் இருக்கணும். அம்மா வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது யாருக்கு தெரியும். ஐயோ, ஆஃப் ஆகுது. ஓகே, வெல் இட்ஸ் அ மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்டவ் யூனோ, எனக்கெலாம் தெரியாது. ஐ எம் நாட் அ ஷெஃப். ஓகே, நாம் வந்து ஒரு ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட் வந்து எனக்கு பிடிக்காது, பிகாஸ் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் பட் எனக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தால்தான் எனக்கு பிடிக்காது. ஓகேவா? நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மூணு பிரெட் எடுத்துக்கிறேன். ஏன்னா மூணு பேர் தான் இருக்காங்க, அதனால என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும். ஃபஸ்ட் அப்படியே பட் என் கை வந்து க்ளீனாக இருக்குது. நீங்கள் வந்து க்ளீனாக இல்லைன்னா அதை செய்து வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் கிட்ட வாங்கம்மா, கிட்ட வாங்கம்மா, ஏம்மா உழுதுவோம். ஸோ நாம் வந்து இப்போ வந்து நல்லா பண்ணியாச்சு. போட்டாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து நீங்கள் கொஞ்சம் போடணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல, எனக்கு வந்து இதெல்லாம் மறந்து போச்சு. கை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே, கூல் படி கூல் படி கூல் படி கூல் படி. அப்படியே வந்து என்ன, ஐயோ பார்த்தீங்களா, நல்லா யாரு பாருங்க எப்படி அந்த கோல்டன் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா. இது இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு சத்தியமாக எப்படி வரும்னா தெரியாது. ஸோ தயவுசெய்து என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கணும். அம்மா வந்து பின்னாடி வந்து கத்தின்னு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இதை வந்து கொஞ்சம் ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம வந்து செகண்ட் பிரெட்டையும் முக்கி எடுத்துடலாம். அப்படியே அந்த உள்ளே இருக்கிற அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் அப்படியே அந்த பச்சு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வரணும். இப்போது போட்டாச்சு. மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். பிகாஸ் எண்ணெய் நீங்கள் வந்து போடலன்னா அது வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும், பேனில் அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். இல்லை இது வந்து நான் பேனுன்னு சொல்கிறது கொஞ்சம் டூ மச்சு, இது வந்து தோசைக்கல். ஓகே, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான். எங்கள் அம்மா வந்து நான் பேச வேணாம்னு சொல்கிறேன், பிகாஸ் எனக்கு வந்து மற்றவங்க பேசினா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, அம்மா வாயிட்டாங்களே. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஐயோ பிளேட்டுங்க, ஏம்மா சோதிக்காதீங்கம்மா, சோதிக்காதீங்க.
இது வந்து அப்படியே அந்த குழந்தைய அப்படியே தூங்க வச்சு ஒரு கை குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வைக்கணுங்க அந்த இதுவே இது வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹையில் வச்சுப்போம் இதுக்கும் முடியலை என்ன பண்ணுறது கடைக்குட்டியாக போயிட்டேன் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைனா நான் தான் பண்ணி ஆகணும் அண்ட் உங்களோட வீட்டில் உங்கள் அம்மா ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி அம்மா வந்து ரிக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு கெஞ்ச விடாதீங்க ஏன்னா அவங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சோறு சோறு இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு சோறு தான்ப்பா முக்கியம் நான் வந்து கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நான் வந்து தூக்கி வந்து போடுறேன் ஓகே ஸோ வந்து கரெக்டாக போட்டாச்சு அண்ட் ஆயில் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து போடுற மாதிரி ஆயில் வந்து போட்டுக்கணும் கை கழுவிடுறேன் ஐயோ எவ்வளோ வேலை நான்லாம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறதுக்கே கோட்டு வரைக்கும் போகிறேன் இது ஓகேவா ஐயோ மிஷின் சக்ஸஸ்ஃபுல் ஸோ இது வழியாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா தயவு செய்து உங்களுக்கு வந்து சமைக்க தெரியலனா சமைக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பட் இஃப் இட் இஸ் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததுனா தயவு செய்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அதுக்குன்னு பச்சை தண்ணி வச்சு என்ன மாதிரி கொடுத்துடாதீங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா அவ்வளோதான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து டெக்கரேஷன் அண்ட் எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா தான் ஸோ இப்போ வந்து நான் வந்து பிளேட்டிங் பண்ணி அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவோட ஃபேஸ்லாம் காட்ட போகிறதுல ஸோ தயவுசெய்து எல்லோரும் அவ்வளோ ரொம்ப குஷியாகிடாதீங்க ஓகே அவ்வளோதான் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளோட மூணாவது பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் கைஸ் இதுதான் நம்மளோட இப்போதைக்கு நான் செஞ்ச என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச ஒரு பாம்பே டோஸ்ட் அண்ட் இது வந்து ஸ்வீட் கிடையாது இது வந்து காரம் பிகாஸ் எனக்கு வந்து ஸ்வீட் வந்து பிடிக்காது ஓகேவா ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து இப்போ பிளேட்டிங்க்கு போயிடலாம் ஸோ பிளேட்டிங் பண்ணும்போது நீங்கள்லாம் எப்படி பண்ணணும்னா நல்லா அப்படியே வேறு லெவல் ஸ்டைலில் இருக்கணும் அப்போ தான் நம்மளை நம்பி சாப்பிடுவாங்க இல்லைனா நம்ம வந்து அப்படியே பிளேட்டோட கொடுத்தா என்னடா விஷத்தை கலந்துருக்கலான்னு கேட்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே ஐயோ சாஸே கம்மியாக இருக்கே ஓகே அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே 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 ஓகே பார்த்தீங்களா நான்லாம் எவ்வளோ பேர் நான் அங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட பாம்பே டோஸ்ட் அதாவது மசாலா டோஸ்ட் சம்திங் டோஸ்ட் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் இது வந்து பிளேட்டிங் அழகாக பண்ணி மேலே பண்ணி போட்டுடலாம் அண்ட் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இப்படிலாம் கொடுத்தா கூட நம்பிக்கை வராது ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கோலம் போடணும் வந்து தொலைய அப்படி இருக்கணும் ஓகேவா ஸோ இதுதாங்க ஸோ இங்கே இதில் இருக்கிற மிச்சம் இதெல்லாம் தூக்கி இதில் போட்டுடுறேன் அப்போ தான் புள்ள மேலே நம்பிக்கை வரும் வேறு என்ன அவ்வளோதான் கைஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கேன் செய்து இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் அண்ட் அதே சமயம் இன்ஃபோ வீடியோஸ் வந்துருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் பண்ணுறேங்க ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஆல் இஸ் வெல்